Hello cuties, assalamu alaikum. Welcome back to our channel Nisha Beauty Shine. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன வீடியோ பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா வந்து ஒரு ஃபேஷியல் தான், சிம்பிளான ரெண்டே ஸ்டெப் இந்த ஃபேஷியலுக்கு. நம்ம அது வந்து ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும், ஸ்கின் நல்லா க்ளோயிங் ஆகும். அந்த ஃபேஷியல் நம்ம பண்ணிட்டு வரும்போது நம்ம ஸ்கின்ல இருக்கிற பிம்பிள்ஸ், ஆக்னி இதெல்லாம் க்யூர் பண்ணும். இதனால் நிறைய பெனிஃபிட்ஸ் அந்த இதில் இருக்குது. வாங்க அது என்னன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், கீழே ரெட்டில் சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி பக்கத்தில் பெல் சிம்பிளி கிளிக் பண்ணுங்கள். அதில் ஆல்னு கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற ஃப்யூச்சர் வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபேஷியல்ஸ் இருக்குது மெயின் இன்க்ரீடியன்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த சாத்துக்குடி தான், மொசாம்பி ஃப்ரூட். இதை வச்சு தான் இன்றைக்கி நம்ம வந்து ஃபேஷியல் பண்ண போகிறோம். அது வந்து ரெண்டே ஸ்டெப் தான். ஃபஸ்ட் ஸ்டெப் என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து ஃபஸ்ட் நம்ம இதை வந்து ரெண்டாக கட் பண்ணிக்கலாம். ரெண்டு பீஸாக கட் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்கன்னா தெரியும். இது சின்னதாக இருக்கிறத வந்து நம்ம ஸ்க்ரப்புக்கும் ஃபேஸ் பேக்குக்கும் யூஸ் பண்ண போகிறோம். ஃபஸ்ட் நான் ஒரு பவுல் எடுத்துக்கிறேன். அதில் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து ரைஸ் ஃப்ளோர் ஆட் பண்ணியிருக்கேன், அரிசி மாவு. செகண்ட் பார்த்திங்கன்னா வந்து ஹனி வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் நம்ம எடுத்துருக்க அந்த பாதி வந்து சாத்துக்குடியை வந்து நல்லா வந்து ட்விஸ்ட் பண்ணுங்கள். அதை நல்லா டிப் பண்ணிவிட்டு இப்போ இதை வந்து உங்கள் ஃபேஸில் வந்து நல்லா வந்து ஸ்க்ரப் பண்ணுங்கள். நல்லா வந்து ட்விஸ்ட் பண்ணி நீங்கள் வந்து ஸ்க்ரப் பண்ணுங்கள். அப்போ தான் அந்த சாத்துக்குடி இருக்கிற ஜூஸ் எல்லாம் நமக்கு வரும். பார்த்திங்கன்னா நான் எல்லா பக்கமும் நல்லாவே ஸ்க்ரப் பண்ணிக்கிறேன். நீங்கள் வந்து கண்ணை சுற்றி மட்டும் பண்ணக்கூடாது, மற்றபடி நீங்கள் ஃபேஸ் ஃபுல்லாகவே நல்லாவே ஸ்க்ரப் பண்ணுங்கள். இது ஒரு 10 மினிட்ஸ் கிட்ட பண்ணுங்கள். நல்லா வந்து அதை ட்யூஸ் பண்ணி நீங்கள் வந்து ஸ்க்ரப் பண்ணுங்கள். இப்போ நான் எப்படி பண்ணுறேனோ அந்த மாதிரி பண்ணுங்கள். நான் வந்து வீடியோ வந்து ஃபாஸ்ட் ஃபார்வர்டிங் பண்ணியிருக்கேன், நீங்கள் வந்து கொஞ்சம் ஸ்லோவாகவே பண்ணுங்கள். நல்லா ஜென்ரலாக சர்க்குலர் மோஷனில் நீங்கள் வந்து நல்லா ஸ்க்ரப் பண்ணுங்கள். இந்த ஸ்டெப் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து உங்கள் ஃபேஸை நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. சோப்போ இல்லை ஃபேஸ் வாஷ் போட்டு வாஷ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த ஸ்க்ரப் பண்ணுங்கள். பார்த்தீங்கன்னா நான் என் ஹேண்டை வச்சு ஒரு 2 மினிட்ஸ் வந்து நல்லாவே என் ஃபேஸை மசாஜ் பண்ணிக்க போகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா மசாஜ் பண்ணிட்டேன். இப்போ என் ஃபேஸை வாஷ் பண்ணிவிட்டு உங்களுக்கு எப்படி இருக்குன்னு காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் என் ஃபேஸை வாஷ் பண்ணிட்டு வந்துட்டேன். என் ஃபேஸ் நல்லா சாஃப்டாக இருந்துச்சு, நல்லா க்ளோயிங்காக இருந்துச்சு. ஏன்னா நம்மளோட டெட்ஸ் எல்லாம் ரிமூவ் ஆயிரும். நம்ம பண்ணுற ஸ்க்ரப்னாலே நம்மளோட டெட்ஸ் எல்லாம் ரிமூவ் ஆகி நம்மளோட ஃபேஸ் நல்லா பிரைட்டன் ஆகிருக்கு. பார்த்தீங்கனாலே தெரியும் டிஃப்ரெண்ட். உங்களுக்கு நல்லா சாஃப்டாகவும் இருந்துச்சு. இப்போ நம்ம வந்து செகண்ட் ஸ்டெப் என்ன பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா பேக் தான் ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு ஒரு பவுல் எடுத்துக்கிட்டேன். அதுக்கு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து முல்தானி மெட்டி பவுடர் ஆட் பண்ணியிருக்கேன். செகண்ட் இதில் வந்து பாசி பயிர் மாவு ஆட் பண்ணியிருக்கேன், க்ரீன் ஃப்ளவர் மாவு. இப்போ இது ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நான் எடுத்து வச்சுருக்க அந்த பாதி சாத்துக்கொடி இருக்கிற ஜூஸை மட்டும் இதில் நல்லாவே வந்து இது மிக்ஸ் பண்ணுற அளவுக்கு ஒரு பேஸ்ட் கன்சிஸ்டன்சி வர அளவுக்கு நான் மிக்ஸ் பண்ணிக்க போகிறேன். நீங்கள் இந்த வெறும் இந்த சாத்துக்கொடி ஜூஸை வச்சு மட்டும்தான் மிக்ஸ் பண்ணணும். மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அந்த ஜூஸை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க.
இந்த மொசாம்பி ஃப்ரூட்ஸில் பார்த்திங்கன்னா வந்து அதிகமாக வந்து விட்டமின் சி இருக்குது, சிட்ரிக் ஆசிட் இருக்குது. இது எப்படி நம்ம வந்து லெமன் ஆரஞ்சு மாதிரியே இதுவும் அதே மாதிரி கண்டென்ட் தான். இது பார்த்திங்கன்னா நம்ம ஸ்கின்ல இருக்க ஆன்டி ஏஜிங் ப்ராப்பர்ட்டிஸை வந்து நல்லாவே வந்து ரெடியூஸ் பண்ண ஹெல்ப் பண்ணும். நம்மளோட ஏஜிங் ப்ராப்ளம், விங்கிள்ஸ் இதெல்லாமே ரெடியூஸ் பண்ண ஹெல்ப் பண்ணும். நம்ம கொலாஜின் லெவலை இன்க்ரீஸ் பண்ணும். இது பார்த்திங்கன்னா நம்ம ஸ்கின் கலர் இன்க்ரீஸ் பண்ணால் நல்லா ஹெல்ப் பண்ணும். நம்ம இந்த ஃபேஷியல் பண்ண பண்ண உங்கள் ஸ்கின்ல இருக்கிற டெட்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணி நல்லாவே ஒரு பிரைட்டன் ஸ்கின் கொடுக்கும். இந்த ஃப்ரூட்ஸில் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. இது பார்த்திங்கன்னா எப்படி நம்ம வந்து இன்டேக் எடுக்கும்போது நல்லதோ அதே மாதிரி தான் வந்து இதில் ஆன்டி ஆக்சிடென்ட், மினரல்ஸ், விட்டமின்ஸ், ஆன்டிபயோட்டிக் இது மாதிரி நிறைய இருக்குது. இது பார்த்திங்கன்னா வந்து பிம்பிள்ஸை ரெடியூஸ் பண்ணும். மெயினாக பார்த்திங்கன்னா வந்து பிம்பிள்ஸை ரெடியூஸ் பண்ணும். இப்போ பார்த்திங்கன்னா என் ஃபேஸில் இதை நான் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். ப்ரஷ் வச்சு நான் அப்ளை பண்ணிகிட்ருக்கேன். உங்ககிட்ட ப்ரஷ் இல்லைன்னா நீங்கள் உங்கள் ஹேண்ட்லேயே நீங்கள் அப்ளை பண்ணலாம். இது உங்கள் ஃபேஸ் ஃபுல்லாக நல்லாவே வந்து ஈவனாக அப்ளை பண்ணுங்கள். இந்த மொசாம்பி ஃப்ரூட்ஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லது நம்ம ஸ்கின்க்கு. நம்மளை ஆக்னியை வந்து நல்லா ரெடியூஸ் பண்ணும். இந்த ஃபேஷியலை நீங்கள் வந்து பண்ணிட்டு வரும்போது சூப்பராக உங்களுக்கு ரிசல்ட் தெரியும். நீங்கள் ஃபஸ்ட் டைம் பண்ணும்போதே உங்களோட ஸ்கின் நல்லா சாஃப்டாக இருக்கும். இப்போ என் ஃபேஸ் ஃபுல்லாகவே நான் நல்லாவே என்னோடய பேக் அப்ளை பண்ணிக்கிறேன். கண்ணை சுற்றி மட்டும் நீங்கள் அப்ளை பண்ண வேண்டாம். இப்போ நான் என் ஃபேஸில் ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு அப்படியே வந்து ட்ரை ஆக விட போகிறேன். நான் ஒரு 10-15 minutes மட்டும் இதை விட்டுற போகிறேன். ஃபேஸ் ஃபுல்லாக நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க. எல்லா பக்கமும் ஈவனாக அப்ளை பண்ணிக்கோங்க. ஃப்ரூட்டில் வந்து நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. அது நமக்கு ஈஸியாகவும் நமக்கு அவைலபிளாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ஃபேஷியலை. இந்த ஃபேஷியல் பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து வீக்லி ஒன்ஸ் பண்ணலாம். இப்போ பார்த்திங்கன்னா நான் என் ஃபேஸில் ஃபுல்லாகவே நான் இதை அப்ளை பண்ணிட்டேன். இது அப்படியே நான் வந்து ஒரு 10-15 minutes ட்ரை ஆகிறதுக்கப்புறம் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா ட்ரை ஆயிடுச்சு. இப்போ என் ஃபேஸை நான் வாஷ் பண்ணிவிட்டு உங்களுக்கு எப்படி இருக்குதுன்னு காட்டுறேன். பார்த்தீங்கன்னா தெரியும், ஃபேஸ் நல்லா பிரைட்டனாக இருந்துச்சு. இன்ஸ்டண்ட்டாகவே நல்லா பிரைட்டன் கொடுச்சு. நல்லா சாஃப்டாகவும் இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நம்புகிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு வேறு என்ன வீடியோஸ் வேணுனாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். உங்களை நெக்ஸ்ட் ஒரு யூஸ்ஃபுல்லான விஷயத்தில் சந்திக்கிறேன். அண்டில் தன், பாய் ஃப்ரம் நிஷா. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.